Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நம்ம கிட்ஸ்க்கெல்லாம் ஃபேவரட்டான ரொம்ப ரொம்ப ஹெம்மியான எக் நூடுல்ஸ் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறத இருந்தா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன்ல நல்லா தண்ணி சூடு பண்ணிக்கலாங்க. சூடான தண்ணியில் 200 கிராம் நூடுல்ஸ் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு வீட் நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த நூடுல்ஸ் கிடைக்குதோ நீங்கள் அது எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நூடுல்ஸுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். ஸோ அதனால் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா குக் ஆகட்டும். ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆன போதுங்க. ஓவர் குக் பண்ணிடாதீங்க. குக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம சில் தனியை சேர்க்கும்போது நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம சில் தனியை சேர்த்துக்கிறோம். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நமக்கு நல்லா ஆறின பிறகு நம்ம இது எடுத்துக்கலாம். நம்ம சில் தண்ணியை சேர்க்காம அப்படியே விட்டோம்னா நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அதை சேர்க்குறோம். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வேறு ஒரு ஃபேனில் 2 எக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு ஃபேனில் சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை எக் வேணுமோ அதுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் அதிலே கூட வறுத்து எடுக்கலாம். நீங்கள் தனியாக வறுத்து எடுத்தீங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் தனியாக சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸில் வறுத்து எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இன்னொரு ஃபேனில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிற பெரிய வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டும் சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு எத்தனை வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட், கேப்சிகம், கோஸ் மூணும் நான் எடுத்திருக்கேன். அது எல்லாமே நான் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஓவர் குக் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த கலர் வந்து அப்படியே இருந்தால் தான் நமக்கு நூடுல்ஸ் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் சும்மா லைட்டாக வறுத்தா போதும். கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நீங்கள் வணக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். பெப்பர் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ க்ரீன் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் 1 ஸ்பூன். டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன். ஒரு மூடி வினிகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற எக்கும் நம்ம இதோடு நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் கூட சுவை மாறாது. அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் என்ன சுவை இருக்குமோ அதே சுவையில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுடலாம்.
இப்போ நம்ம வேக வச்ச நூடுல்ஸை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கடைசியாக நூடுல்ஸ் மசாலா உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. நான் வந்து 1 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது மாதிரி நீங்கள் நூடுல்ஸ் பிளேட்டில் வச்சு நீங்கள் கொடுக்கும்போது பசங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நூடுல்ஸ் ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.